ஹலோ கைஸ் வணக்கம் திஸ் இஸ் அன்புசீலன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஷேரை எப்படி வாங்குறது அதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கும் தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்பெற்றுக் கொள்ளலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும் அதாவது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குமா பணம் போட்ட பணம் எல்லாம் நம்ம தோற்றுருவோமா ஒரு ஷேரை எப்படி வாங்கணும் இதெல்லாம் ரொம்ப கொலாப்ஸாக இருக்கும் இனிஷியலாக உங்களுக்கு தெரியாத போது சரிங்களா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா பேசிக்காக நீங்கள் எல்லாம் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க சரிங்களா அதில் எப்படி நம்ம பணம் போட்டுருமோ எடுக்கிறோமோ அதே மாதிரி நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஷேரை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் ஒரு அக்கௌண்ட் தேவை அது பேர் வந்து டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று இந்த ப்ரோக்கர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையும் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா இதில் உங்களுக்கு என்எஸ்சி வெப்சைட்டில் தான் இன்றைக்கி ட்ரேடர் எல்லாமே திரும்புவாங்க அதான் என்எஸ்சி அப்படின்னா என்ன பிஎஸ்சி அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன் அதாவது நேஷ்னல் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது என்எஸ்சி சரிங்களா பிஎஸ்சி அப்படின்னா பாம்பே ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பாம்பே ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா பொதுவாக எதுக்காக அப்படின்னா சென்செக்ஸ் பங்கு சந்தை நிலவரம் என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம நியூஸில் கேள்விப்படுவோம் அதனால நமக்கு வந்து அது ரொம்ப ஃபெமிலியராகவே தெரியும் ஆனால் என்எஸ்சிங்கிறது வந்து அதுவும் நெஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நம்ம அதை பெருவாரியாக கவனிக்கே கிடையாது ஆனால் ட்ரேடர் எல்லாருமே பெருவாரியாக எது பக்கம் திரும்புவாங்க அப்படின்னா என்எஸ்சி சைடு தான் திரும்புவாங்க சரிங்களா என்எஸ்சியில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐம்பது கம்பெனிகிட்ட லிஸ்ட் ஆகிருக்கு பிஎஸ்சியில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கம்பெனி இருக்குது சரிங்களா என்ன என்எஸ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதுக்கு ஃபெய்த் ரொம்ப வந்துருச்சு நம்பிக்கை ரொம்ப இருக்குது சரிங்களா ஏன்னா இங்கே பேப்பர் ஒர்க் ரொம்ப அதிகம் பிஎஸ்சியை காட்டிலும் என்எஸ்சியில் ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகிறதுக்கு ப்ரொசீஜர்ஸ் ரொம்ப அதிகம் அந்த ரீசனுக்காகவே எல்லா ட்ரேடரும் ட்ரேடர் இந்த சென்ஸ் நீங்கள் ஷேரை வாங்கி விற்கிறீங்க இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இன்வெஸ்டர் இது எல்லா வார்த்தையுமே பொருந்தும் சரிங்களா இப்போது இதில் வந்து முதல் ஐம்பது கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதாவது பிஎஸ்சி நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா முப்பது கம்பெனியை தேர்ந்தெடுத்து சொல்கிறது தான் சென்செக்ஸ் ஐயாயிரம் கம்பெனிலேருந்து டெய்லி ஒரு முப்பது கம்பெனியை தேர்ந்தெடுத்து இன்றைக்கி வந்து இந்தியன் மார்க்கெட் இப்படி போயிருக்கு இப்படி இறங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க போல் என்எஸ்சியை பார்த்தீங்கன்னா அதில் ஐம்பது கம்பெனி லிஸ்ட் ஆகிருக்கும் அதை வச்சு தான் நெஃப்ட்னு சொல்லுவாங்க எல்லாருமே இண்டெக்ஸ் ஃபண்ட் இந்த மாதிரியெல்லாம் வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க இது எல்லாருமே எல்லோரும் என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப் சரிங்களா அதாவது பெரிய பெரிய கம்பெனிஸ் இந்த ஐம்பது கம்பெனியுமே சரிங்களா இருபதாயிரம் கோடி டேன் ஓவர் அந்த ரேஞ்சுக்கு இருக்கிற கம்பெனி தான் இதில் லிஸ்ட் ஆகிருக்கும் அப்போ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரிஸ்க் கம்மி ஏன்னா இது வந்து பல வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கும் அதாவது ஒரு கம்பெனி வந்து தோத்துட்டே இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ரொம்ப நாள் சர்வே பண்ண முடியாது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ளே வர்றதே பெரிய ப்ரொசீஜர் இதில் வந்து டாப் ஃபிஃப்டியில் வருதுன்னா எல்லோருடைய பார்வையும் இருக்கும் இந்த ஸ்டாக் மேஜராக இதில் இருக்குன்னா சக்ஸஸ் வந்துடும் அதனால லாங் டர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணுறது எப்போதுமே பெஸ்ட் சரிங்களா இதில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா என்எஸ்சி வெப்சைட்டுக்கு வந்துவிட்டிங்கன்னா இந்த ஹோம் பேஜ் இருக்கும் நீங்கள் நார்மலாக என்எஸ்சி இண்டியான்னு டைப் பண்ணுங்கள் நெஃப்டி ஃபிஃப்டின் இருக்கும் இதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இந்த ஐம்பது கம்பெனி ஆகும் அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி நெக்ஸ்ட்டு ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் நிறையா இருக்கு இதில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனால் இனிஷியலாக நீங்கள் உள்ளே வரும்போது இந்த ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஐம்பது கம்பெனி ரொம்ப ஃபேமஸ் இதில் நான் டிசிஎஸை வாங்குகிறேன் சன்ஃபார்மாக வாங்குகிறேன் ஐசிஐசிஐ பேங்க்கை வாங்குகிறேன் அப்படின்னா இந்த ஸ்டாக்கை என்ன பண்ணுங்கள் செலக்ட் பண்ணுங்கள் இதை பற்றி நிறையா நியூஸ் கலெக்ட் பண்ணுங்கள் இப்போ இது டிமெட் அக்கௌண்ட் சரிங்களா இங்கே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம் நான் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஜீரோ தான் அதாவது நான் சொல்கிறேன் இல்லை யாருமே சொல்கிறத நீங்கள் கேட்கவேணும் ஏன்னா கூகுளில் போயிட்டு இந்தியா நம்பர் ஒன் டிமேட் அக்கௌண்ட் எது அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் சரிங்களா இப்போதைக்கு ஜீரோ தான் இருக்குது நாளைக்கு யார் வேணாலும் வரலாம் சரிங்களா ஏன்னா நூற்றுக்கணக்கான ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க ப்ரோக்கர்ஸ்னால் நிறைய பேர் டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் யார் நம்பர் ஒனோ நாளைக்கு நீங்கள் அவங்கள யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா உங்களுக்கு லிங்க் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது போய் செக் பண்ணிக்கோங்க ஸோ அதில் போய்ட்டு அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து ப்ரொசீஜர் இருக்கும் ஒரு ஏழு ஸ்டெப் இருக்கும் நீங்கள் ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஐசிஐசிஐ பேங்க்கை ஆட் பண்ணிட்டேன் சரிங்களா என்எஸ்சியில் வாங்கணுமா பிஎஸ்சியில் வாங்கணுமாங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இதில் க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐசிஐசிஏ பேங்க்குன்றக்கா இதெல்லாம் பை எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே இன்ட்ராடே அப்படின் இருக்கும் இங்கே வந்து லாங் இருக்கும் சரிங்களா இன்ட்ராடே அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா இந்த ஷேரை நீங்கள் அன்றைக்கே க்ளோஸ் பண்ணணும் சரிங்களா அதாவது மார்க்கெட் ஒன்பது பதினஞ்சுக்கு ஷேர் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் இதெல்லாம் ஓட நீங்கள் ஒன்பது பதினஞ்சுக்கு நீங்கள் ஷேர் வாங்க ஆரம்பிச்சிடலாம் மூணு முப்பது வரைக்கும் டைம் இருக்குது சரிங்களா இல்லை இன்ட்ராடே அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா ஈவினிங் நீங்கள் வந்து மறந்துட்டீங்க இன்ட்ராடே கிளிக் பண்ணி ஒரு ஷேரை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ப்ரோக்கர் வந்து பர்மிஷன் கேட்டிருப்பார் அதாவது நீங்கள் ட்ரேடை க்ளோஸ் பண்ண மறந்துட்டிங்கன்னா நாங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் இதுக்கு பெர்மிஷன் கொடுத்தா அந்த டிம்டே ஓப்பன் பண்ணுவீங்க சரிங்களா அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணச்ச சரிங்களா அந்த டீட்டெயிலெலாம் கொடுத்த உடனே நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டீங்கல்ல அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ண மறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஃபைனை போட்டு இந்த ட்ரேடாக க்ளோஸ் பண்ணுவாங்க சரிங்களா அதை கவனத்தில் எடுத்துக்கோங்க அதனால் இன்ட்ராடே அப்படின்னா நீங்களே க்ளோஸ் பண்ணிடுறது ரொம்ப நல்லது சரிங்களா மூணு மணிக்கு வேணால் மூணு வரைக்கும் முடியும் நீங்கள் மூணு மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுங்க அது நல்லது லாங் டேர்ம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம் சரிங்களா நம்ம சாகிற வரைக்கும் கூட இந்த ஷேரை நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு இன்ட்ராடேயில என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஷேரோட விலை எவ்வளோ இருக்குது ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணுன்னு இருக்குது அந்த இடத்துல இருக்குது பாருங்கள் பாயிண்ட் பண்ணியிருக்கேன் இதை வாங்குறதுக்கு மார்ஜின் எவ்வளோன்னு பாருங்கள் இன்ட்ராடே க்ளிக் பண்ணால் லாங் டேர்மை க்ளிக் பண்ணால் இங்கே என்ன அமௌண்ட் போட்டிருக்கோ அந்த அமௌண்ட் கொடுத்தாங்க இன்ட்ராடேல பெனிஃபிட் இருக்குது என்ன பெனிஃபிட் இருக்குது எல்லோரும் ட்ரேட் பக்கம் திரும்ப காரணம் என்னென்னா இதுதான் காரணம் அதாவது நீங்கள் ஒரு லட்ச ரூபா வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷேரை வாங்கலாம் அதாவது அஞ்சு மடங்கு ஃபைவ் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அது பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம் இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் நிறையா உங்கள் தகுதியை வளர்த்துக்கணும் ஒரு ஷேர் இறங்குது ஏறுது அப்படின்னா அது சின்ன விஷயமே கிடையாது நீங்கள் உள்ளே வந்து கரெக்டாக ஒரு ஆறு மாதம் இது ஓரியண்டடாக நீங்கள் நிறையா ரிசர்ச் பண்ணணும் இங்கே நிறையா ப்ரொசீஜர் இருக்குது நிறையா ஸ்ட்ராட்டஜி இருக்குது இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப குச்சி குச்சாக தெரிஞ்சாலும் இதுக்குள்ளே இருக்கிற நிறையா விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு கேண்டலுக்கும் ஒரு ஒரு பேருக்கு டோஜி ஹேமர் இன்வெர்டட் ஹேமர் ட்ராகன் ஃப்ளை டோஜி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது சரிங்களா ஒரு ஒரு கேண்டலுக்கும் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும் உள்ளே வந்து யதார்த்தமாக சில விஷயங்கள் தெரிய வேண்டியிருக்கும் இதில் நீங்கள் இப்படிலாம் கற்றுக்கிட்டு வரும்போதே நீங்கள் நிறைய இடத்துல காண்டாக்ட் டீட்டெயில் கொடுப்பீங்க இதில் நீங்கள் பைசா கொடுங்க நான் வந்து உங்களுக்கு ஷேரை வாங்கி தரேன் உங்களுக்கு லாபம் பண்ணி தரேன் இப்படி அப்ரோச் பண்ணுவாங்க இந்த மாதிரி எந்த இதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க ஏன்னா நான் கிளாஸ்க்கு என் ஸ்டூடெண்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டில் மேஜராக யாரெல்லாம் போய்ட்டு என் பணத்தை கொடுத்து என் அக்கௌண்ட்டை நீ டிமெட்டில் பணம் போட்டு கொடுத்துருவாங்க அதாவது நம்ம டிமெட் ஷேர் வாங்குறோம்ல இதில் பணத்தை போட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க இது எல்லாமே மேஜராக ஃபெயிலியரில் தான் இருக்குது அதனால் நீங்கள் கற்றுக்கங்க ஏன்னா இதை அழிய போகிற தொழிலே கிடையாது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா இங்கே வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி மேலே ஏறும் இறங்கும் அப்படின்னு கணிச்சிட்டிங்க அப்படின்னா அன்றைக்கே இந்த ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணுக்கு மேலே போகும் நீங்கள் கணிச்சிட்டிங்கன்னா இன்ட்ராடே வாங்குவீங்க சரிங்களா பை பண்ணுவீங்க இல்லை இது வந்து கீழே இறங்கும் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணில் இறங்குனா ஒரு ஷேரை நீங்கள் செல் பண்ணி பை பண்ணலாம் இது குழப்பம் அதாவது இன்றைக்கி வந்துட்டு அன்பு அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குன்னா அதனுடைய விலை நூறுரூபா அப்படின்னா அந்த ஸ்டாக் கீழே இறங்க போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா நூறுரூபாவில் செல் பண்ணலாம் இந்த மாதிரி செல் டைரக்டாக நீங்கள் கொடுக்கலாம் இதுக்கு லிவரேஜ் உண்டு அதாவது லாங் டேர்மில் நீங்கள் வாங்க முடியாது சரிங்களா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேன்சல் ரிஜெக்ட்னு வந்துடும் சரிங்களா இன்ட்ராடேல மட்டும் அந்த ஃபெசிலிட்டி இருக்குது ஸோ நூறுரூபாலேருந்து தொண்ணூறுவா வரும்னா நூறுரூவாய்க்கு நீங்கள் செல் பண்ணி தொண்ணூறுரூவாவில் திரும்ப வாங்குனீங்கன்னா அந்த ஆர்டர் அதுவே க்ளோஸ் பண்ணிடும் சரிங்களா அப்படிதான் இதை வச்சுருப்பாங்க அதுவே க்ளோஸ் ஆகி உங்களுக்கு பேலன்ஸை கொடுக்கும் இன்னொரு டவுட் வரும் சரி நீங்கள் அஞ்சு லட்சம் எனக்கு கொடுத்துருக்கீங்க நான் அக்கௌண்ட்டில் ஒரு லட்சம் போட்டிருக்கேன் நான் அஞ்சு லட்சம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் எடுத்துட்டேன் எனக்கு ரெண்டு லட்சம் லாஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பீங்க நம்ம ஏமாற்றிட்டு போயிடலாம்மா அப்படிலாம் இல்லை இங்கே ரிஸ்க்கு ரிவார்டு எல்லாம் கால்குலேட் பண்ணி தான் வைப்பாங்க சரிங்களா மொத தான் அந்த மாதிரி ஸ்டாக் சரியும் இப்போல்லாம் டென் பர்சன்டேஜுக்கு கீழே ஒரு ஸ்டாக் சரியாது சரிங்களா இந்த மாதிரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது அதனால் ஒரு ஷேர் வந்து தொப்பு தொப்புன்னு கீழேயும் விழுந்துறது தொப்பு தொப்புன்னு மேலேயும் போயிடாது சரிங்களா அதனால் அது ஏற்றம் இறக்குங்கிறத கணிச்சிருப்பாங்க தீர்மானிச்சிருப்பாங்க அது பிரகாரம் தான் உங்களுக்கு அந்த ஃபால் எல்லாமே இருக்கும் அதை பொறுத்து தான் இந்த ரிஸ்க் ரிவார்டை கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் லாஸ் மேஜராக பண்ணாலும் அந்த ஒரு லட்சம் கூட லாஸ் பண்ணுற அளவுக்கு வராது சரிங்களா அதான் இன்ட்ராடேல இந்த ரிஸ்க் ரிவார்டை கால்குலேட் பண்ணி எல்லாமே கொடுப்பாங்க இதுக்கு மேலே உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க என்னையால் முடிஞ்ச ஆன்சரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ ஓகே காய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டாடா பபாய் சி யூ